ஃபேன் தான் உங்களுக்கு ரொம்ப உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு கையை தொட்டு இப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க, உங்கள் கையை தொட்டு எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்களா? ஸ்னேகாவா? ஆ ஸ்னேகா. எனக்கு தெரிஞ்சு ஸ்னேகாவா தான் இருக்கும்னு தோணுது. அதாவது எந்த அளவுக்கு பழக்கப்பட்டிருக்காருன்னா கையை தொட்டவுடனே ரிங்குக்கு போறாரு. இப்ப எத்தனை கைய வந்து ஏங்க சீக்ரெட் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது சொன்னதில்ல, ஏதாவது ஒரு சீக்ரெட் ரிவீல் பண்ண முடியுமா? ரொம்ப டக்குன்னு எமோட் ஆகிற பர்சன், டக்குன்னு ஆளும். ஆமாம், ஷூட்டில் இருக்கப்ப ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சு, யாருக்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்போ இவளை கால் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்டப்ப அந்த மாதிரி கேரவனில் இருக்கேன்னா கேரவனில் போய் பேசுகிறப்ப அழுது. ஆ, கனா காணும் காலங்களில் வந்து நீங்கள் கேட்டிங்களே, எல்லாருக்கும் ஒரு அப்டேட் கேட்டிங்களே. ஸோ இப்போ தானே அப்டேட், சீசன் ஒன்னில் வந்து ஆதியை வந்து எப்படி பார்த்தீங்களோ ஒரு நெகட்டிவ் ஷேரில், ப்ரோ எப்படி வந்து ஒரு ஃபேன் வந்து உங்களுக்கு இப்போ வீடியோ காலில் வந்தாங்களோ, அடுத்ததான் இன்னொரு ஒரு ஃபேன் வர போகிறாங்க, கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க்கு, அவங்க இப்போ பேச மாட்டாங்க, வந்துட்டாங்க. ஃபஸ்ட் நீங்கள் வந்து கையை தொட்டு கண்டுபிடிக்க போகிறீங்க யாருன்னு. ஃபேன் தான் உங்களுக்கு ரொம்ப உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு கையை தொட்டு இப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க, உங்கள் கையை தொட்டு எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்களா? ஸ்னேகாவா? ஆ ஸ்னேகா. சங்கீதா கேரக்டர் பண்ணாங்கல்ல, ஸ்டில் தெரில, சங்கீதா இல்லை. ஆ ஓகே, மண்டையில் அடிக்கிறத பார்த்தா சங்கீதாவாக இருக்குமோ? ஃபுல்லாக அபி அப்படின்ட்டு இல்லை 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 பண்ணுறான். அடுத்து தீபிகா, அடுத்து சரி யோசிக்க முடியாத ஒரு ஆள், கையில் சுத்தமாக நெயில்ஸ் இல்லை. ம், ஓகே இருங்க, இவ்வளோ டீசெண்டாக ஃப்ரெண்டு யாராக இருக்கும்? எங்க ரெண்டு கை தாங்க இருக்கும். ஐயோ, வாட்ச்சு இந்த மாதிரி வாட்ச்லாம் யாருக்கும் போடுறான் தெரியல. செல்வாவா? யோசி, சாரி சாரி சாரி, தெரில, டவுட்டாக தான் இருக்கு. டவுட்டாக தான் இருக்கா? ம், ஒரு ஒரு ஃபைனல் சான்ஸ் உங்களுக்கு. ஓகே, என்ன க்ளூ எதனா கொடுக்கலாம்? க்ளூ கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்கல்ல, பட் ஆனால் நீங்கள் நினைக்காத ஒரு ஆள் தான், நீங்கள் கெஸ் பண்ண முடியாது டக்குன்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு தடவை அதே சான்ஸ் உங்களுக்கு, ஒரு 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 கிரேஸ் டைம் மாதிரி. என்ன அது, இந்த வாட்டி ரிங் இருக்குது, எங்க கண்டினியூட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இருங்க வரேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்னேகாவாக தான் இருக்கும்னு தோணுது. ஸ்னேகாவா? ஆ சங்கீதா ஸ்னேகாவாக தான் இருக்கும்னு தோணுது. அதாவது எந்த அளவுக்கு பழக்கப்பட்டிருக்காருன்னா கையை தொட்டவுடனே ரிங்குக்கு போறாரு. இப்போ எத்தனை கையை வந்து ஷூட்டில் எத்தனை கையை தொட்டிருப்பாரு? இல்லை இல்லை, ஏற்காடில் வந்து சங்கீதாவை காப்பாற்றுற சீனப்போ அதை இப்படி தான் பிடிச்சி கூட்டு போனேன். அதனால மேபி சங்கீதாவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது எனக்கு. சங்கீதாவாக இருக்க இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இன்னொரு கை பார்த்து கண்டுபிடிச்சிங்களே, இன்னொரு கை எங்க அது? இங்கதான் இருக்கு. இப்ப வேற கை மாதிரி இருக்குங்க, இவங்க வாட்ச் இல்லை, ஏதோ ஏதோ பண்றீங்க என்ன வச்சு. சரி ஓகே, ஓகே, மேபி சங்கீதாவா இருக்கதா எனக்கு தோணுது, சங்கீதான்னு தோணுது. எஸ் கரெக்ட், ஸ்னேகா. பேசியோ அப்பா, கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அம்மா ஹாஸ்பிடல் கூப்பிடுறாங்கடா நான் போறேன்னு சொல்லி என்ட ஒரு ஜோக் கொடுத்தா. சோ அதனால எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, லைட்டா போயிருக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி வாட்ச் போட்ட கையும் வாட்ச் போடாத கையும் ஸ்னேகாவா இருக்கும்? அதுவும் ஸ்னேகாவோட கை எவ்வளவு குட்டியா இருக்கும்னு தெரியும். அது வேற, எனக்கு எப்படி தெரியும், என்னோட பாதி தான் இருக்கும் அவளோட கையே. ஏயா, இவ கையை நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தீங்க, அந்த நெயில்ஸ் வச்சு கண்டுபிடிச்சோம்னா சொல்லல, நெயில்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னேன்ல, பாயிண்ட்ஸ் எடுத்து. நீ அப்படியே நெயில்ஸ் எடுக்கல, பாக்கல. நான் பார்த்தனே, நான் ஃபர்ஸ்டே நெயில்ஸ் இல்ல, அப்ப எப்படி ரெண்டாவது நான் பார்க்க முடியும் சொல்லு. சும்மா சும்மா சமாளிக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க பாரு, ஃபர்ஸ்ட் மூணு சான்ஸ் இருக்கு, நீ எப்படி வேணாலும் அடிக்கலாம். இரு, வெயிட் வெயிட், ஒரு நிமிஷம், வன்மத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சொல்றேன். ஃபர்ஸ்ட் யாரோ ஒருத்தன் கை இப்படி கொடுத்தீங்களா,
நான் பாக்குறப்ப நெயில்ஸ் இல்ல. சோ நெயில்ஸ் இல்லன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். சொல்லிட்டு மறுபடியும் நான் போய் கையில நெயில் இருக்கான்னு பார்த்தனா அது புடி. எக்ஸ்கியூஸ் மீ, அதுக்கப்புறம் இந்த கை பார்த்தல்ல, அப்ப நீ வாட்ச்லன்னு கண்டுபிடிச்சல்ல, அப்பயே நெயில்ஸ் பார்க்கல. எப்ப ஏன் இதுல அப்படின்ற பேரே வரலையே? ஏன் வரல? என்ன அது அந்த லிஸ்ட்ல ஹாஸ்பிடல் போறானே அப்படியே இருக்குமே அப்படின்றது கூட ஏன் வரல? செகண்ட் ஹாஃப் வச்சு முடிவு பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன நடந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். செகண்ட் ஹாஃப் வச்சு முடிவு பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வச்சு சொல்லுங்க. ஏன்னா நீங்க வரதுக்கு முன்னாடி மூச்சு கூட ஒரு கம்மியா தான் விட்டுருப்பாரு. அபி அபி இந்த பக்கம் திருமணா அபி. இந்த கேரக்டர் நான் பண்றப்ப சொன்னாரு, மூணு ஷார்ட் பிலிம் நடிக்கிறேன், அதுல நாலு ஷார்ட் பிலிம்ல பேர் எனக்கு அபி தான் அப்படின்னாரு. மூணு ஷார்ட் பிலிம் நடிக்கிறேன், நாலு பிலிம் அந்த பேர் வேணாம். அடுத்த ஷார்ட் பிலிம் அஞ்சாவது ஷார்ட் பிலிம் வந்தா ஸ்மேகாவை கூப்பிடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஆன்சர் இப்போ நீங்க அடுத்தது நடிச்சுட்டு வரப்போ வந்து கண்டிப்பா ஸ்மேகாவை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அபி வந்து ஒரு உருட்டு கட்டையோட உள்ள வர வரைக்கும் அடிக்க வைக்கிறோம். சொல்ல நான் ரெடியா நிப்பா வெளியே. ஓகே, சோ அபி உண்மையாவே வந்து ஜோக்ஸ் அபார்ட் அபி அபின்னு தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இங்க இருக்க ஒரு ஒரு கேமரா அவர் அவர் பேசுவாரு. தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் அபி சாப்பிட்டாலான்ற மாதிரி தான் இருந்தாரு. அந்த மூலல தான் இருந்தார் அவரு. சோ நீங்க சொல்லுங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தெரிஞ்சுக்கணும். ஆதி கரெக்டரா வந்துட்டு நான் எப்பவுமே அவங்கிட்ட சொல்லியிருக்கேன், லைக் அந்த அது என்ன சீன்ரா சங்கீதாவோட ஏற்காடு ஏற்காடு சீன். அதுக்கு முன்னாடி அந்த சீன் பத்தி தெரியும் போதே நான் சொன்னேன், கண்டிப்பா இதுல வந்து யாரு என்னவோ என்ன கேரக்டர் இருக்கோ நீ தான் வந்து ஹீரோவா தெரிய போற கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே இருந்தேன் அந்த டைம். அதுக்கப்புறமா கரெக்டா ஹாட் ஸ்டார்ல இது ரிலீஸ் ஆகுது. அப்போ மிஸ்இன் தி மிஸ்அண்டர்ஸ்டுட் ஹீரோ அப்படின்னு கரெக்டா ரொம்ப அது எனக்கே வந்து ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆயிடுச்சு. அவனோட கேரக்டரோடவே எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ப்ளஸ் அதை தாண்டி ஒரு சுரேந்தரா வந்துட்டு என்ன விஷயம்னாலும் ஷேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல நம்ம செட்டில், யார்கிட்ட பேச வேணாலும் நம்ம அவாய்டாக இருந்தாலுமே நமக்கு தானே ஒரு பர்சன்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படி ஒரு பர்சனாக தான் அவன் என்கிட்ட இருந்திருக்கா, நானுமே அவன்கிட்ட இருந்திருக்கேன். அந்த டைம் தான் நான் அவட்ட ரெண்டு மூணு வாட்டி திட்டிருக்கேன், சும்மா சும்மா இந்த மாதிரி ஜோக் போடாத அபி அப்படின்னு. கலாய்க்கிற மாதிரி டக்குன்னு எடுத்துக்கிட்டேன் இல்ல அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எடுத்துட்டேன். அந்த எபிசோட் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த எபிசோடோட நேமே வந்து தி மிஸ் அண்டர்ஸ்டுட் ஹீரோன்னு ஃபர்ஸ்ட் கால் அடிச்சேன். அபி நீ சொன்னது உண்மைதானா? அபி பாருங்க அஸ் எ ஃப்ரெண்டா சொல்லியிருக்காங்க, அதை ஃபர்ஸ்ட் பாக்குறப்பெல்லாம் எப்படி இருந்தது? அதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே கால் அடிச்சிட்டேன். எபிசோட பாக்குறதுக்கு முன்னாடி டைட்டில் பார்த்தோன்னே கால் அடிச்சிட்டேன். நீ செம்மையா இருக்கு, நீ உண்மையிலே தாண்டி போட்டிருக்காங்க. அதான் சொன்ன இல்லை, நீ தான் கேட்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இவரோட சீக்ரெட் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது சொன்னதுல ஏதாவது ஒரு சீக்ரெட் ரிவீல் பண்ண முடியும்னா எதை வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம்னு அறில. ரொம்ப டக்குன்னு எமோட் ஆகிற பர்சன் டக்குனாலும். ஆமாம், ரியல் கேரக்டர் அது எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியாது, பட் நான் பார்த்துருக்கேன் அவன் டக்குன்னு எமோட் ஆகுறது. ஸோ வெளியில நார்மலாக செம்ம ஃபன்னாக இருக்கான் எல்லார்கிட்டையும், பட் ஒரு விஷயம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு அழுகிற ஒரு பர்சன். ஓகே, பட் அது நீங்க நேர்லயே விட்னஸ் பண்ணிருக்கீங்களா? ஆ, நான் பாத்துர்க்கேன். கனா மொமெண்ட் ஏதாவதுனா சொல்ல முடியுமா? லைக் पर्सनலா அது ரொம்ப இல்ல பர்சனல் ஷூட்ல இருக்கப்ப ரொம்ப ஒரு மாதிரி இதுவா இருந்துச்சு. யார்கிட்ட ஷேர் பண்றதுன்னு தெரியல. சோ அப்ப இவள கால் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்டப்ப அந்த மாதிரி கேரவன்ல இருக்கேன்னா கேரவன்ல போய் பேசுறப்ப அழுதுட்டேன். அப்படியே கேரவன்ல அப்ப எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். பார்த்தா ரெண்டு மூணு பேர் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஆமா, சோ அந்த ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அழுது முடிச்சுட்டு கேரளந்து கீழே இறங்குறப்பதான் கொஞ்சம் ஓகே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. சூப்பருங்க, நல்ல சீக்ரெட். இப்போ நீங்க அவங்கள பத்தின அவளை பத்தின ஒரு சீக்ரெட்னா அந்த வெறுப்பேத்துறது வந்து ஒரு விஷயம் பண்ணுவா, சைலண்டா வெறுப்பேத்துறது. எப்படின்னா எனக்கு வந்து எதெல்லாம் சில விஷயம்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க யாருன்னா சும்மா யாருனா போவாங்க, ரேண்டமா இப்படி பார்த்துட்டு வந்திருப்பேன். அங்க அவங்கள பாத்தி அப்படின்னா சும்மா போயிட்டு நாங்க பார்த்தேன், நான் இங்க ஒரு பையன் சூப்பரா போனாண்டா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் வந்துருவோம் பொய்யான சீக்ரெட்காக. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது கிரஷ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கீங்களா யாராவது? கிரஷ்
என்னோட பாஸ்ட் எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன். இன்னும் இவ்வளவு ஓபன் புக்கா இருக்கீங்க. எதை கேட்டாலும் நானே ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் உங்களை பத்தி சொல்லும்போது லைக் தொடரணும். கேள்விப்பட்டோம், அது என்னன்னு நீங்க ஒரு தடவை அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி நீங்க சொல்றீங்களா? அதுதான் அடுத்து அந்த காதல் கணாக்கள் தானா வந்து செகண்ட் எபிசோட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று போயிட்டு இருக்கு. அதை தாண்டி என்னோட மூவி வந்து இந்த இயர் ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிருக்கேன். சைரன் சொல்லி ஒரு மூவி, ஜெயம் ரவி அண்ணா இப்போ அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல எல்லாம் ஓ அந்த படம் தானா? வாவ், அதுல வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஒன் பண்ணியிருக்கேன். லைக் கனா காணும் காலங்கள்ல வந்து நீங்க கேட்டீங்களா, எல்லாருக்கும் ஒரு அப்டேட் கேட்டீங்கல்ல, ஸோ இப்போதான் அப்டேட். சீசன் ஒன்ல வந்து ஆதியை வந்து எப்படி பாத்தீங்களோ ஒரு நெகட்டிவ் ஷேர்ல, அதே மாதிரி ஆதி தான் ஆனால் ஆதின்ற பேர் மட்டும் இருக்காது, கேரக்டர் பேர் மட்டும் வேற பேர் வச்சு சைரன் மூவியில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாரும் மறக்காம இந்த இயர் படம் ரிலீஸ் ஆனால் பார்த்து சப்போர்ட். சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. சம ஓகே. ஸோ அபி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். உண்மையா ப்ரோ, உங்களுக்காக தான் வந்து எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அபி. காலைல 9 மணி இருந்தா சொன்னா 5 மணிக்கு கஷ்டம்டா ஷூட் இருக்குடான்னு சொன்னா எஸ் தேங்க்ஸ். பின்னாடி ஸோ இங்கே ரெஸ்ட் ரூம்க்கு ஒரு 3 நாள் கதவு இருக்கும், அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ. ஆக்சுவலி நல்ல இன்டர்வியூ, நல்லா இருக்கு. அவ்வளோதான், எஸ் அது வந்துருச்சு. ஸோ உண்மையாக ப்ரோ ஹாப்பி. ஃபேனும் பார்த்தோம், ஃப்ரெண்டும் வந்து நிறைய பாண்டிங்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க. நீங்கள் கொடுத்த அப்டேட்ஸ் ஆமாம் ஹாப்பி. நீங்கள் சொன்னீங்களே அந்த ஆக்டராக வந்து நான் நிறைய நடிச்சிருக்கேன், பட் நான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணதில்லை. பட் இப்போ கண்ணாக்கு அப்புறம் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. இதுக்கடுத்து சைரன் இன்னொரு ஒரு போனஸாக இருக்கும். ஜெயம் ரவி அவர்களை கேட்டதான் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஓகேவா? ஸோ அடுத்த எபிசோட் வரப்போ ஜெயம் ரவியும் கூட்டிகிட்டு வாங்க. கீர்த்தி சுரேஷ் மேமையும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவீங்க அதானே? ஓ பர்வீன் போயிட்டீங்க. கீர்த்தி ஓகே. இப்ப பர்வீன் பார்த்து இது இன்டர்வியூ தானா? எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, அப்படி கூட்டிட்டு வரோங்க. கீர்த்தி சுரேஷ் மேமையும் கூப்பிட்டு வாங்க, பர்வீன் நம்ம சும்மா பேசுவோம் ஜாலியா. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.